வெண்பொங்கலும் இது வந்துட்டு சாம்பார் இது வந்துட்டு கத்திரி. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நாங்க வந்து நினைக்க கூட இடம் இங்க சொல்லிச்சனா ஜால்பானத்துல இருக்கக்கூடிய சுள்ளிபுரத்துல நினைக்கிறோம். இங்க வந்து பாத்தோம்னா ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில வந்து என்ன சிறப்பு சொல்லிச்சனா முந்தைய காலத்துல வந்து இங்க வந்து வேள்வி நடந்திருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேள்வி திருவிழா நடக்கு. அதாவது வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த பங்குனி செவ்வாயில வந்துட்டு இங்க வந்து பொங்கல் நடக்குமாம். அதோட வந்துட்டு பாத்தோம்னா வேள்வி திருவிழான்றதால இங்க வந்துட்டு இந்த வேள்விகளுக்கு வளர்க்கப்படுற நேத்திக்கு வளர்க்கப்படுற ஆடுகள் கோழி எல்லாத்தையும் வந்து இங்க வந்து ஏலம் எல்லாம் பிடிக்கும். மிக பிரம்மாண்டமான அளவில் வந்து மக்கள்லாம் வந்து அது பெரிய ஒரு திருவிழா நடக்கு. ஸோ இந்த கோயில் எல்லாம் நாங்கள் வந்து பார்க்க போறோம். வாங்க உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். பார்த்தோம் வச்சுக்கோங்க, ஏலம் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நாங்கள் கோயில் வாசலை பார்ப்போம் பார்த்தோம். பட் ஃபுல்லாக கோவில் இருக்கு. அப்போ ஏலத்துக்கு நம்ம போகும் மேலே கோயில் வாங்க வாங்க கோயில் வாங்க. ஓகே ஓகே, பார்த்தோம்னா இப்போ கோயில் வந்துட்டோம். கோயில் வாசல் பந்தங்களை போட்டோம். பந்தம் உள்ள வந்து பார்த்தோம்னா வாழைக்குழி எல்லாம் கட்டி அந்த மாதிரி நீட்டமா இருக்கு. ஒரு இதா இருக்கு மாதிரி இதுவா வந்து பாத்தோம்னா கோயில் வாசல் வந்து பார்த்தோம்னா பூசை நடந்துட்டு இருக்கு. பொங்கல் எல்லாம் படையல பொங்கல் முடிஞ்ச படையல ரெடியா இருக்கணும். அப்படியே கோயில இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இங்க அழை பார்த்தோம்னா இப்ப ஏலம் போய்கிட்டு இருக்கு. இதுல வந்துட்டு என்னன்னா நேத்திக்கு வந்த ஆடுகள் கோழி அளவுல வந்துட்டு ஏலம் எடுக்கிட்டு இருக்கு. பார்ப்போம். ஓ, இந்த பக்கம் தான் ஏலம் போய்கிட்டு இருக்கு. பார்ப்போம் ஏலத்துக்கு வந்துட்டு பாருங்க. கிடாயல் எல்லாத்திலயும் உங்களுக்கு ஒரு கலை பழைய பாரம்பரிய பாரம்பரிய நிகழ்வு இது. இதுல சவாரி மாடு கோழி வளர்ப்பு கிடா வளம் சகலதன் எங்க பூர்வீக பரம்பரை பரம்பரையான வரலாறு மறக்காம இல்லாத மறக்காம இல்லாத நீங்களும் கொண்டு வந்து ஒரு பங்கு கொடுத்து என்ன உயிர்
இந்த ஆட்டுதான் 136 கட்டுடைய பயில் இருக்குது சொல்லி அது வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு பொங்கல் முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டுது. சரி பாப்போம் இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கேயும் வந்துட்டு ஒரு பொங்கல் உண்டு அதிகமாக முடிஞ்சு தான் நினைக்கிறேன். இங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு பார்ப்போம். அப்படி எந்த பக்கம் வந்து பார்த்தோம்னால் இங்கே பக்கம் பொங்கலோட வந்துட்டு அவியல் அது எல்லாம் நடக்குதான். ஏன்னா வழக்கமாக வந்துட்டு எல்லா கோயிலும் வந்துட்டு அவியல் அப்படி நடக்கிறது. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா அவியல் நடக்குது. மற்றது இங்கே வந்து பார்த்தோம்னா சோறு ஏதோ காய்ச்சிட்டு இருக்கீங்க போல நடக்குது. பார்ப்போம் யாரையும் பார்த்தோம்.
அவிச்ச சோறும் பொரிச்ச மீனும்
அவச்சா முட்டை ஆ அது வெல்ல ஆ கத்தரிக்காய் இது வந்துட்டு அவியல் ஆனந்த் பண்றதுக்கு பெரியவங்க ஃபேமிலி ஆகிருக்கான் பாப்போம் அவங்க ஃபேமிலி ஆகிட்ட கிடைக்கிற கோயிலுக்கு அனுபவங்கள் இன்னுமே இந்த அனுபவம் நாங்கள் பார்க்கணும் ஒரு நாலு நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்துக்கிறோம் இந்தியா ஓ கருத்துறை நாங்கள் இருக்கிறது மாமனிடம் இங்கே ஓ சொல்லிவிடும் நான் வந்த காலத்திலிருந்து நாங்க முதல் பொங்கல் பொங்கலுக்கு ஒரு செட்டப் வந்திருக்கேன் போட்டு கணக்கு ஒரு செட்டப்ல இங்க வந்திருக்கணும் பாப்பா மங்கள இங்க வந்துட்டு ஒரு இந்த அண்ணா வந்துட்டு இப்ப லேண்ட் மாஸ்டர்ல வந்திருக்கணும் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் நாங்கள் ஒரு ஆறு மணிக்கு இங்க ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி நீங்க நாங்கள் ஒரு பத்து பத்தரைக்கு நாங்கள் எனக்கு விரி தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 30 வருஷம் கோயில முந்தி பேர்வின் செய்த கோயில் இது பேர்வி நடந்த கோயில் இப்ப பொங்கல் பேர்வி நிப்பாட்டி பொங்கலா செய்யும் வரலாறு பெருசா தெரியாது அது முந்தி சின்ன நாட்கள் வந்து இப்ப பெருசா இருந்து அது புதுமை ஒரு கோயில் பத்திராளி அது எல்லா சேனமும் எல்லா இதுவும் வந்து மாவட்டத்துல இருந்து எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் பாவம் பொங்கல் முடிஞ்சலாம் பேக் பண்ணியாச்சு அடுத்து அங்கே வந்து பார்த்தோம்னா குடும்பம் இயக்கினோம் நான் ஒரு ஓ இது கொண்டு போய்கிட்டு இருக்கா அதாவது குளஸ் சாதம் வந்துட்டு ஐயா ஒரு ஆள் செஞ்சிட்டு இருக்காரு பாப்போம் அப்படியே பார்த்தோம்னா கோயிலுக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் சொல்லலாம் அதாவது பொங்கலும் வெண்பொங்கலும் இது வந்துட்டு சாம்பார் இது வந்துட்டு கத்தரிக்காய் தீயல் நாங்கள் முதலாவதாக கண்டு காய்ச்சி ஐயா அந்த ஃபேமிலி தான் எங்களுக்கு தந்திருக்கணும் சாப்பிடுவோம் சாப்பிட்டு இதை முடிக்கிறோம் கோயிலுக்கு வந்தா எல்லாரும் வந்து செய்யறது கடையிலுக்கு போறோம் முக்கியம் வந்து பதினஞ்சு பக்கம் ஃபுல்லா கச்சாங்கடைகள் இருக்கு அதோட தாண்டி இந்த பக்கம் பார்த்துக்கொண்டால் இப்போ ஐஸ் குள கடைகள் இருக்கு ஐஸ்கிரீம் கவுசல் சொல்லி அப்படியே இங்கே வந்து அதோட சொல்லணும் வந்தால் சுண்டல் கடைகள் வடைக்கடைகள் அதோட எல்லாம் ஃபுல்லா இருக்கு அது தனியாக பல சாரி பாத்திரங்கள் வைக்கக்கூடிய கடைகள் மற்ற பிளாஸ்டிக் சாமான் வைக்கக்கூடிய கடைகள் அதுவும் சொல்லியிருக்கு மற்றது இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னு சொல்லி ஜனம் வந்தால் விளையாட்டு சாமான் வைக்கக்கூடிய கடைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா இங்கே பக்கம் நிறைய கடைகள் விளையாட்டு சாமான் நாங்கள் இந்த ரோட்ல அப்படியே போவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டு சாமான் கடைகள் அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இந்த பிளாஸ்டிக் சாமான் 150
ஒரு வெள்ளம் போடுங்க.
500 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. இங்க பக்கம் ரெண்டு ஒரு அண்ணா வாங்கியிருக்காரு. இந்த கருப்பு கிடாய் அந்த கிடையாதான். அதுல வச்சிருக்க அந்த கடையை தான் வேலம் போய்கிட்டு இருக்கு. 52,000 வரைக்கும் போகுது, பார்ப்போம். இந்த கடையை தான் வந்து 52,000 வரைக்கும் ஏலம் போயிருக்கு. அறுபதாயிரத்துக்கு போயிருக்கு. ஓகே, நாங்க வந்து கோயில் ஃபுல்லா வந்து சுத்தி பாத்துட்டோம். கோயில வந்து பாத்துட்டோம். வேற என்ன மாதிரி இருக்கு அனுபவங்கள்? ஓ, ஏன்னா எல்லாரும் வந்து புதுசா இருக்குது. என்ன இதுன்னு சொன்னா பாக்கல. அதான்
நிறைய கோயில் வந்து ஜி செய்த எல்லாம் வந்துட்டு தடத்தை செஞ்சு போடணும். பாப்போம் எதுக்கும் நாங்க வந்துட்டு இப்ப அடுத்த மாசம் வேற வேற கோயில் வந்து வெளியில நடக்க போகுது. அது எல்லாத்தையும் வந்து பாக்கணும். இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இணைஞ்சிருக்கணும். முக்கியமா வந்துட்டு இப்ப எங்க பிராண்ட் புடிக்கும் அதாவது துவாரகன் சேனலுக்கும் வந்துட்டு இணைஞ்சிருக்கணும். சோ நாங்க அடுத்த வேறு சுவாரஸ்யம் காண சொல்லுவோம். அது வரைக்கும் டாடா பாய் பாய் சீ யூ பாய்.